அமைச்சரின் மகன் மீது குண்டா சட்டம் பாய்ந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியனின் மகன் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்த முந்திரி லாரியை கடத்திய வழக்கில் இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்த முந்திரி லாரியை கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சரின் மகன் மீது குண்டா சட்டம் பாய்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முரளி கணேஷ், இப்போ இந்த வழக்கினுடைய விவரங்கள் என்ன? அதாவது காயத்ரி, கடந்த 26ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்து ₹1,10,00,000 மதிப்பிலான முந்திரி கொட்டைகளை ஏற்றிட்டு வந்த ஒரு லாரி வந்து கடத்தப்பட்டது. அதாவது கன்னியாகுமரியிலிருந்து இந்த முந்திரி கொட்டைகளை ஏற்றி கொண்டு இந்த லாரி வருது. இதை வந்து இந்த பகுதியில் வந்து தூத்துக்குடி புதுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் முன்னாலையும் பின்னாலையும் ஒரு காரை வச்சு சேஸ் பண்ணி கடத்தி கொண்டு போயிடுறாங்க. இதை வந்து சேலம் பகுதியில் வச்சு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தனிப்பிரிவு போலீஸார் வந்து மடக்கி பிடிச்சி கைது பண்ணுறாங்க. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் வந்து யாருன்னு பார்த்தா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லப்பாண்டியன் அவருடைய மகன் ஞானசிங், ஞானராஜ் ஜபசிங், இவர் வந்து இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து கைது செய்யப்பட்டு தற்சமயம் ஒரு சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இவர் மீது வந்து குண்டர் சட்டத்தில் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை வந்து தற்போது வந்து தகவல் தெரிவித்திருக்கிறது. காயத்ரி, இப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால காவல்துறையினர் அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பாங்க? மாவட்ட ஆட்சியரினுடைய பரிந்துரையை அடுத்து மேற்கொள்ளக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? அதாவது இவங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த குண்டர் சட்டத்தின் கீழ் வந்து இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறது உண்டா?